தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்று மலையகத்தில் பல்வேறு இடங்களிலும் எதிர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அந்த வகையில் பத்தனை திம்புள்ள தோட்டத்தில் 300க்கும் அதிகமான தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு வேண்டும் என கோரி தலவாக்கலை நாவலப்பிட்டி பிரதான வீதியின் திம்புள்ள சந்தியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். இவர்கள் ஸ்லோகங்களையும் கருப்பு கொடிகளையும் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பினை பெற்றுத்தருவதாக கூறிய தொழிற்சங்க சம்பளத்தினர் முதலாளிமார் சம்பளத்தினுடன் கலந்துரையாடி அதனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வலியுறுத்தினர். மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்த இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் மலையக மக்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஏமாற்றப்படுவதாகவும் அவர்கள் ஆதங்கம் வெளியிட்டனர். 1000 ரூபாய் சம்பளம் கட்டு கொடுக்கல, பச்சைல சலிய என்ன செஞ்சாங்க தெரியுமா? என் தோட்டத்துல தூரமா இருக்க ஒரு ஆளுக்கு 9000 தான் மூணா பிரிச்சுட்டான், 3300 ரூபாய் 200 ரூபாய் அப்படி பிரிச்சுட்டாங்க. இவன் 4 லட்சம் கொள்ளடிச்சான், எங்க இருந்து கொள்ளடிச்சான்? இதே கொழுந்து எடுத்த டிவிஷன் தோட்டம் 10000 15000 எரியஸ் இருந்துச்சு, அது 3 வருஷம் இல்லாம இந்த வருஷம் கொடுத்து எங்களுக்கு என்ன செஞ்சாங்க? 3 பத்து சலிய இந்தா உனக்கு 3000, இந்தா உனக்கு 3200 ரூபாய் இப்படியே கொடுத்து நாசமா போவோம். நாங்க பிச்சு இளவெடுத்து நாங்க கொழுந்தெடுத்து நீ போயிட்டு வலிக்காம வாங்குறதா இருந்தா நாங்க என்ன செய்வோம்? வருஷம் 360 நாள் வேலை செஞ்சு நாங்க இல்லன்னா நீ எல்லாம் எப்படி பொழைப்பா? எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வழியா இருக்குது? இருக்க துறமாற அவ்வளவு பேருமே நல்லாவே களவெடுக்கிறாங்க. திமுல மவுண்டன் இந்த 5 பிரிவை எடுத்துக்க போனா கோடிக்கணக்கில் களவெடுத்திருக்காங்க, 4 கோடிக்கு மேல களவெடுத்திருக்காங்க. அப்ப அந்த 4 கோடிய சரியான முறையில கம்பெனிக்கு கொடுத்திருந்தா எங்க மக்களுக்கு சரியா 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். ஒரு துறைக்கு 8 ஆள் 9 ஆள் செலவு பண்றாங்க, அந்த 8 ஆள குறைச்சா கட்டாயம் எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். அப்ப தோட்ட துரமார்த்தா இது களவு, அதெல்லாம் நிப்பாட்டி எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுக்க சொல்லி மிக தாழ்மையோடு கேட்கிறோம்.